வணக்கம். விளக்கு கடை போரூரில் இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருங்காலி பொருட்கள். கருங்காலி பொருட்கள் நம்ம வீட்டுல வச்சுக்கிறதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கு. அதை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கடைக்கு வர எல்லாருமே இந்த கருங்காலி பொருட்கள் நம்ம எதுக்காக நம்ம வீட்டுல வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாருமே அந்த சந்தேகம் கேட்பாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. கருங்காலி மரம்ன்றது ரொம்பவே சக்தி வாய்ந்த மரம். கருங்காலி மரத்துக்கு பல சக்திகள் இருக்கு. நம்மளுக்கு இருக்கிற வியாதிகளை போக்கக்கூடிய தன்மையும் இருக்கு. நம்ம வீட்டுல குலதெய்வம் வாசம் பண்ணும். வீட்டுக்கு எந்த தீய சக்தியும் வீட்டுக்குள்ள வராது. எப்பயுமே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அதுக்காக தான் இந்த பொருட்களை வீட்டுல வச்சுக்கிறது. இப்போ வேப்ப மரத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாதாரணமா எல்லாருமே அதுக்கு தெய்வ சக்தியும் சாமியும் கும்பிடுவாங்க. அதுல மருத்துவ குணமும் இருக்கு. அதே மாதிரி இந்த கருங்காலிக்கு பல மடங்கு சக்தி இருக்கு. வேப்ப மரத்தை விடவும் பல மடங்கு சக்தி உடையது இந்த கருங்காலி மரம். இது வந்து நம்ம காடுகள்ல தான் கிடைக்கும். இந்த மரத்தாலான பொருட்கள் இப்ப நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம விளக்கு கடையிலயும் கிடைக்குது, நிறைய இடத்துல கிடைக்குது. இது வந்து கருங்காலியால ஆன சின்ன கோல். இது ரொம்ப சின்ன சைஸ். பூஜை ரூம்ல ஒரு பிளேட்ல வச்சு நம்ம இது பூஜை பண்ணலாம். அதே கருங்காலியால ஆன வேல் இருக்கு. வேல்லயே இது பெரிய சைஸ், ஒரு அடி வேல். இது எங்களுக்கு சின்ன சைஸ்ல வேல் போதும் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப சின்ன சைஸ் வேல். ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு, ரொம்ப நல்ல வடிவமா இருக்கும் பாக்குறதுக்கே. சூலமும் கிடைக்கும் உங்களுக்கு, கருங்காலியால ஆன சூலம். இப்ப அம்மன் பக்கத்துல இது வச்சுக்கிறதுனால நல்ல தெய்வீக சக்தி உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இது கருங்காலியால ஆன வராகி அம்மன். 4 இன்ச் சைஸ் வரும். இந்த கருங்காலி மாலை வந்து இப்போ அந்த ஆஃபீஸ்க்கு போறவங்க கூட போட்டுக்கலாம். சிம்பிளான மாடல்ல வருது. இது ஆஃபீஸ் போட்டுக்கலாம். எல்லா சின்ன வயசு பசங்க, காலேஜ் பசங்க எல்லாருமே இது யூஸ் பண்ணிக்கலாம். பஞ்சலோகத்துல கப்பு போட்ட கருங்காலி பிரேஸ்லெட்டு. இது நம்ம பர்மனண்ட் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நூல் போட்டதுன்னா நம்மளுக்கு டெம்பரரியா இருக்கும். இது நம்மளுக்கு பர்மனண்டா யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது. பஞ்சலோகத்துல கப்பு போட்ட மாலை இது. இது நம்ம தினமும் போட்டுக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மேல தண்ணி பட்டு நம்ம மேல படும்போது இதுக்கு இருக்கிற மருத்துவ குணமும், நம்மளுக்கு உடம்புல இருக்கிற ஏதாவது வியாதிகள் இருந்தாலும் அது போக்கக்கூடிய தன்மை இருக்கு. இது கருங்காலிலேயே உங்களுக்கு ஸ்ரீ சக்கர மாடல டாலரோட வந்திருக்கு. கருங்காலில மரப்பாச்சி பொம்மை வேணும்னு நிறைய பேர் கேட்பாங்க. கருங்காலில உங்களுக்கு மரப்பாச்சி பொம்மையும் இங்க அவைலபிள் இருக்கு. கருங்காலி விநாயகர், 6 இன்ச் விநாயகர். கருங்காலி முருகர் சிலை. கருங்காலில கொடையோட இருக்கிற மாதிரி விநாயகர். கருங்காலிலே வளையல் வருது. இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும். இது நீங்க போட்டு பார்த்து உங்களுக்கு கரெக்டா இருக்கிற சைஸ் பார்த்து எடுத்துக்கலாம். கருங்காலி கோல்லயே இந்த மாதிரி இப்ப கப்பு போட்ட கோலும் உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து ஒரு 2 அடி வர மாதிரி ஒரு பெரிய கோல். இது ஸ்ரீ சக்கரம் பீடத்துக்கு மேல நந்தி இருக்கிற மாதிரி ஒரு மாடல். இதுலயே உங்களுக்கு நிறைய வெரைட்டி கிடைக்குது. முருகர் வேல் இருக்கு. அம்மனுக்காக வைக்கணும்னா இந்த மாதிரி சூலம் போட்ட டிசைன் இருக்கு. சிவலிங்கமும் இருக்கு. இந்த கருங்காலி பொருட்கள்லாம் நம்ம வீடுகளில் வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு தெய்வீக சக்தி வீடுகள் அதிகரிக்கும். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வரும். நெகட்டிவ் எனர்ஜி எதுவும் வீட்டுக்குள்ள வராது. இது வச்சு பூஜை ரூம்ல பூஜை பண்றதுனால ரொம்ப நல்லது. இப்ப பார்த்து இந்த கருங்காலி பொருட்கள்லாம் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர்ல ஆர்டர் பண்ணலாம், வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணலாம்.